Hello students, welcome to Maths and Tamil channel. இன்னைக்கு 11th standard business maths public exam க்கு 4th and 5th chapterல important 2 marks, 3 marks, 5 marks questions கொடுத்திருக்கேன். அப்புறம் 5th chapterல நான் சொல்றபடி செய்யுங்க. நீங்க படிச்சிரலாம். ஓகேயா? மார்க் வாங்கிரலாம். First 4th chapterல 2 marks எது, 3 marks எது, 5 marks எது. Page 128 example 4.3. Page 131, example 4.6, 4.7. Page 135, example 4.9, 4.10. Exercise 4.1, 5, 6, 8. Exercise 4.2, 2, 3, 4, 5, 9, 10. இதலாம் வந்து 2 marks குடிய questions. Okay, yeah? 3 marks. Page 129, example 4.4. Page 130, example 4.5. Page 135, example 4.11, example 4.12, 4.13. Page 148, example 4.26, 4.28, 4.29. Exercise 4.1, 7.9. Exercise 4.2, 4.6.11. Exercise 4.4, 2.3.4.7. 5 marks. Page 136, 139. Example 4.13, 4.15. Page 140. Example 4.16, 4.17. Page 148. Example 4.27. Page 148, 149. Example 4.27. Example 4.29. Exercise 4.2 ல 7, 11, 13, 15. Exercise 4.3 ல 7, 11. Exercise 4.4 ல 3 உம் 5. சரி. 4th chapter கொடுத்திருக்கேன். இப்ப 5th chapter differential calculus. இதுதான் பிள்ளைங்களுக்கு புரியவே கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா இதை நீங்க படிச்சே ஆகணும். நீங்க காலேஜுக்கு போகும்போது இது தெரியாம இருக்கவே முடியாது. ஓகேயா? ஏன்னா பிசினஸ் மேக்ஸ் எடுக்கிறவங்க பொதுவா பிகாம் எடுப்பீங்க. அப்போ 5th chapterல உங்களுக்கு பேஜ் 189 இருந்து 207 வரை எப்படியாவது கஷ்டப்பட்டுனாலும் படிச்சிருங்க. டிஃப்ரென்சியேஷன்னா என்னது, பிறகு காலேஜில் போய் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சம்ஸ் தான் இருக்குது. அதனால ஒருவேளை 5.1லேருந்து 5.4 வர படிக்காட்டால் கூட 5.5, 5.6, 5.7, 5.8, 5.9 ஆல் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ். இது நான் இன்னைக்காக உங்களுக்கு சொல்லலை, ஃப்யூச்சரே மனசில் வச்சு இதனுடைய எல்லா டைப்ஸ் டிஃப்ரென்சியேஷனுடைய டைப்ஸ் எல்லாமே யூவி, யூ பை வி, அப்புறம் பவர் வந்தால் எப்படி எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். அதனால 5.5, 5.6, 5.7, 5.8, 5.9 படித்தீங்கன்னா 2 மார்க்ஸும் அட்டன் பண்ணிடலாம், 3 மார்க்ஸும் அட்டன் பண்ணலாம், 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணலாம். மிஸ் என்னடா இவ்வளோ எக்ஸசைஸும் பார்க்க சொன்னாங்கன்னு நினைக்காதீங்க. 5th சாப்டருக்கு மட்டும் கால்குலஸ்ங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால என்ன செஞ்சுருக்கிறேன், இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸை பார்க்க சொல்லியிருக்கேன். மற்ற சாப்டர்ஸ்க்கெலாம் நான் அப்படி கொடுக்கல. டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் உங்கள் ஃப்யூச்சரை மனசில் வச்சு இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் எழுத போகிற எந்த எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாமோ எந்த எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்னாலும் நீங்கள் இதில் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் டு கெட் 100 மார்க்ஸுங்கிறது மறக்காதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.